அதுக்குள்ள தீர்மானங்கள் பற்றி மட்டும்தான் பேசப்பட்டது. ஒற்றை தலைமை குறித்து, ஒற்றை தலைமை குறித்து மூத்த தலைவராக உங்களோட கருத்து என்ன ஐயா? இப்ப நடக்கிற கட்சிகளை நடந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய பேச்சு உங்களுக்கு தீர்மானம் பற்றி தான் ஐயா. மூத்த தலைவரை உங்களோட கருத்து எப்படி பாக்குறீங்க? கேள்வியே தற்போது கூடாத கேள்வி, தேவையற்ற கேள்வி. அது பொதுக்குழு முடிவு செய்யும். திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறுமா? கட்டாயமாக நடைபெறும். பொதுக்குழுல இந்த ஒற்றை தலைமை குறித்து பேச வாய்ப்பு இருக்குங்களா? அது ஜோசியம் சொல்ல முடியாது. கட்சியினுடைய நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு. அவர்கள் தனித்தனியாக பேசவில்லை. கண்ணும் இமையும் போல, நகமும் சதையும் போல ஒன்றாக தான் இணைந்து செயல்படுகிறார். ஒற்றை தலைமை எல்லாம் வந்து மற்றவர்கள் எழுப்புகிற பிரச்சனை, அது குறித்து கட்சி தான் முடிவெடுக்கும். முன்னாள் அமைச்சர்கள் வெளியேறிட்டாங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? அது உங்களது கற்பனை. அவர்களுக்கு பணி இருந்த காரணத்தால் சென்றார்கள். ஒருவர் திருச்சி செல்ல வேண்டும், 2 மணிக்கு திருச்சியில மீட்டிங், சிவி சண்முகத்துக்கு. ஒரு மீட்டிங்கிலிருந்து இடையில வந்தாரு அவர் மிஸ்டர் ஜெயக்குமார். அதெல்லாம் தேவையில்லாத கற்பனை கேள்விகளை கேட்காது. நகமும் சதையும் போல அதிமுக ஒற்றுமையாக இருக்கிறது. தொடருமா சார் கட்சியில இரட்டை தலைமை? தொடருமா என்னங்க கட்சியில இரட்டை தலைமை? தொடருமா? இது தேவையற்ற கேள்வி. தொடருமா? தேவையற்ற கேள்வி. உங்களுக்கு என்ன இரட்டை தலைமை இருப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஜெயக்குமார் இப்ப பேச்சு நீங்க தான் கிளப்புறீங்க. ஒற்றை தலைமைங்கிறத நாங்க கிளப்பல. இல்ல அமைச்சர் ஜெயக்குமார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுறதோ அவர் தான் சொல்லியிருக்காரு. பேசுறது எல்லா தொண்டர்களும் பேசுறாங்க, எல்லா கட்சியிலும் பேசுறாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. கட்சி முடிவெடுக்கும்.